நீளமா படுத்திருக்கவே ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேங்க, பச்சை பாம்புன்னே நினைச்சேன். நம்ம வீட்டு புடலங்க பாருங்க, இங்க இங்க பாருங்க, நம்ம வீட்டு புடலங்க பாருங்க. ஹாய், எப்படிப்பா இருக்கீங்க? நல்ல வெயிலுங்க, கண்ணை கூசுது. ஓகே, இன்றைக்கும் வந்து ஒரு சின்ன அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் காய்ங்க வந்திருக்கு, சரி அதை அறுவடை பண்ணிடலான்னு வந்திருக்கேன். வாங்க நம்ம என்னென்ன காய் அறுவடை பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஆர்ச்சோட செட்டிங் நான் இதுக்காக தாங்க பண்ணேன். இந்த சைடு மயில் மாணிக்கம், அந்த சைடு வந்து சம்பங்கி. இது ரெண்டும் சேர்ந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த ஆர்ச்சு செட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க முதல்ல நம்ம இங்கே கொத்து பீர்க்கங்காய் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் வந்து இந்த மாதிரி கொத்தாக தான் வரும், பார்க்க ஆனால் குட்டியாக தான் இருக்குது. குட்டியாக இருக்கும் போதே இது வந்து நல்ல விளைஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது, அதனால் இதை வந்து எடுத்துடலாம். பாருங்க, இதான் வந்து கொத்து பீர்க்கங்காய். கொத்து பீர்க்கங்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்குது, இன்னும் இருக்குது, எடுத்துடலாம் வாங்க. இதில் இந்த ஒரு பீர்க்கங்காய் பூச்சியும் வந்துருச்சு, சரி இன்னும் எடுத்துடலாம், இன்னும் விட்டு வச்சா நல்லது கிடையாது, அதனால் நம்ம முதல்ல பறிச்சிடலாம். இதை இன்னும் இருக்குது, எடுக்கலாம் இருங்க. அது சின்னது. ஓகே, இந்த காய் வந்து நமக்கு ஆறு காய் கிடைச்சிருக்கு. அடுத்து இங்க வாங்க, நம்ம வீட்டு புடலங்க பாருங்க, இங்கே இங்கே பாருங்க, நம்ம வீட்டு புடலங்க பாருங்க. இப்போ தான் வந்து கல்லை கட்டி வச்சுருக்கோம், ஆனால் கல்லை கட்டினா கூட இது வளைஞ்சிட்டே இருக்கு. புடலங்காய்ங்க இன்னும் அடுத்த அறுவடைக்கு தயாராகும், இங்கே பாருங்க. ஆனால் இந்த புடலங்காய் தொட்ட பிறகு ஒரு மாதிரி வாசனை வருதுங்க. வாங்க அடுத்து நம்ம போய் பாவக்காய் பறிச்சிடலாம். ஓ, இங்கே ஒரு பாவக்காய் பழுத்தே பழுத்துருச்சுங்க பாருங்க. இது வந்து குட்டை ரகம்ன்றதுனால நம்ம குட்டியாக இருக்கும்போதே கட் பண்ணணும், கொஞ்சம் விட்டோம்னா பழுத்துடுது. இந்த செடியோட கலர்லேயே இருக்கா இந்த பாவக்காய், அதனால் தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்குன்னே தெரியல, நிறைய பழுத்தே போச்சு பாருங்க. இந்த பாவக்காய்க்கு கத்திரியே தேவையில்லை, நல்ல மெல்லிஸ் காம்பு, இது எல்லாமே பழுத்தே போச்சு. பாருங்க, ஒரு ஏழு பாவக்காயில மூணு பாவக்காய் பழுத்தே பழுத்துருச்சுங்க. இந்த வெள்ளரிக்காய் பாத்தீங்களா எப்படி படுத்துட்டு இருக்குன்னு, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருந்து வந்தேன் இல்லைங்களா, அன்னைக்கு வந்து ரொம்ப மெல்லிசா இருந்தது. நான் வந்து கடையில் விற்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் வெள்ளரிக்காய், அதாவது நம்ம மாமூலாக வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடுவோம், ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் செடி வளர்த்து அவ்வளோ பிஞ்சாக பார்க்குறது. சடன்னாக ஈவினிங் வந்து பார்க்குற இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மேலே படுத்துருக்கிறது ரொம்ப மெல்லிசாக நீளமாக படுத்துருக்கவே ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேங்க, பச்சை பாம்புன்னே நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகுதான் அது அசையாமல் இருக்கவே, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அது வெள்ளரிக்காய் அப்படின்னு. இன்றைக்கி அதுவும் தயாராகிடுச்சு, இன்றைக்கி வெள்ளரிக்காவும் எடுத்துடலாம். இந்த பிஞ்சு வெள்ளரிக்காயோட உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனாலேயே நான் இந்த பிஞ்சு வெள்ளரிக்காயோட விதைகளை தேடி பிடிச்சி வாங்கி விதைச்சி இப்போ நமக்கு காயே வந்துருச்சு. அடுத்தது பீர்க்கங்காவும் எடுத்துடலாம் வாங்க. இன்றைக்கி
இன்னைக்கு இந்த ரெண்டு பேருக்காங்க போதும், அவ்வளோதான். இன்னைக்கு இங்கே பாருங்க, இந்த செடியிலையும் ஒரு மெல்லிசான வெள்ளரிக்காய் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப இதை விடவே இன்னும் மெல்லிசாக இருந்ததுங்க அந்த வெள்ளரிக்காய். அதனால தான் நான் காம்புன்னு நினச்சி பயந்தேன். பாருங்க எல்லாம் வந்திருக்காங்க, வர ஆரம்பிச்சிருக்கு இப்போதான். சமையலுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கூட எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு டப்புலையும் நான் வந்து கேப் விட்டு விதைச்சிருக்கேங்க. ஒரு ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி கேப் விட்டு விதைச்சிருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு டப்பாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து காலி பண்ணும்போது இன்னொரு டப்பில் ரெடி ஆகிடும். அப்போ எனக்கு தினமுமே வந்து கொத்தமல்லி சமையலுக்கு கிடைக்குதுங்க. இன்னைக்கு அறுவடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்து பீக்கங்கா, நார்மல் பீக்கங்கா, ஒரு பிஞ்சு வெள்ளரிக்காய், கொஞ்சம் பாவக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. நம்முடைய இன்னைக்கு அறுவடை இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்முடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. ஹாப்பி கார்டனிங். பாய் பாய்.